HTML audio tag. So in the HTML in the audio tag edukaga use aagudhu pathina nammoda website la edho or audio vandu namma show pannom. So and the audio vandu play pandra mari pass pandra mari namma show pannom abingira pachathila and the audio tag vandu namma use pannikalam. So idhuvume image and the video tag maari dhaan okayla. So in the src in the source kulla dhaan namma and the audio oda source vandu url ah irukatum cell same folder la irundhuchna adoda name vandu kondu vandu kodupom. Na example audio abingiradha na mp3 format la naanga kudukuren okayla. So இப்போ பாருங்க நான் கொடுத்த உடனே எனக்கு இங்கே ஷோ ஆகல. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட்டை நான் கொடுக்கணும் ஓகேங்களா. கொடுத்தா மட்டும் தான் எனக்கு அங்கே ஷோ ஆகும். இப்போ பாருங்க நான் கண்ட்ரோலுங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த உடனே எனக்கு வந்துருச்சு இந்த ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதோட பிளேபேக் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஆடியோவை என்னால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த கண்ட்ரோல் மூலயமா நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த கண்ட்ரோல்ஸுங்கிற ஆட்ரிபியூட்ஸ் மூலயமா நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரீலோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரீலோடு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஆடியோ வந்து லோட் பண்ணுறீங்க. லோட் பண்ணும்போது அதை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதோட டியூரேஷன் எவ்வளோ இப்போ 2 minutes 33 seconds உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி அதை லோட் பண்ணி அதோட டியூரேஷனை வந்து சொல்லும். ஸோ இது வந்து டீஃபால்ட்டாகவே ஆட்டோங்கிற ஆப்ஷனில் இருக்கும். இங்கே பாருங்க இந்த ஆட்டோங்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் டீஃபால்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஆட்டோ வந்து கொடுக்கலாம் கொடுக்காமே இருக்கலாம். ஸோ இது மாதிரி சிம்பிளான ஃபைல் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோட் ஆகி வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் லாங்கான ஒரு ஆடியோ ஃபைலை கொடுக்குறீங்க 2 hours 3 hours கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் அது லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ டூரேஷனுங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது அது லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுங்கன்னா இந்த மெட்டா டேட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மெட்டா டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலுமே அதோட டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதே உங்களுக்கு ஃபஸ்ட்டே இதில் லோட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகிடும் ஓகேங்களா. அந்த ஆடியோ ஃபைல் ஃபுல்லாக லோட் ஆகலினாலுமே அதோட டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே நான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நான் கொடுத்தீங்கன்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களோட டியூரேஷன் வந்து நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணும் அதை ஷோ பண்ணும். ஸோ அங்கே பாருங்களேன் நான் அதை அகெயின் இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அதோட டியூரேஷன் வந்து கொடுக்கல. ஸோ நான் அதை வந்து நானில் கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எதுவுமே கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோவாக எடுத்துக்கும். ஸோ நான் இந்த ப்ரீலோடே யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஆட்டோவாக எனக்கு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லோட் ஆகி அதோட டியூரேஷன் எல்லாமே எனக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே இந்த MP3 ஃபைலாக இருக்கட்டும் வீடியோ ஃபைலாக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து அதோட ஃபார்மெட் என்ன அதோட டைப் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் தனியாக மென்ஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் வேறு வேறு டிவைசஸ் வேறு வேறு ப்ரௌசர்ஸில் ரன் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு அதை லோட் பண்ணுறதுக்கு அந்த ஆடியோ ஃபைலை வீடியோ ஃபைலை லோட் பண்ணுறதுக்காக இந்த டைப் வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் வந்து ஆடியோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ என்னோடய இது வந்து ஆடியோ ஃபார்மெட் ஓகேங்களா. ஸோ ஆடியோ நெக்ஸ்ட்டு அது என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறத நான் இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ MP3 ஃபார்மெட் ஓகேங்களா. ஸோ நான் இதில் MP3 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுனா உங்களுக்கு ப்ரௌசர் வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை லோட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களோட ஆடியோ வந்து லோட் ஆகலை ப்ரௌசரில் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு இடையில நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம் ஆடியோ டஸ் நாட் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஆடியோ வந்து அந்த ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகலைன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் இது மாதிரி வார்னிங் மாதிரி உங்களுக்கு காமிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஆடியோ டேக்.